கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரை நிர்வாண போராட்டம், சாலை மறியல். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவராசு தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொள்ள வந்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரை நிர்வாண போராட்டமும் சாலை மறியலும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலிருந்து சாக்குப்பை அணிந்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் வந்தனர். அவர்களிடம் டிஆர்ஓ சாந்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி ஆட்சியரிடத்தில் மனு வழங்க கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு, இந்த நிலங்கள் சாவடி பண்ணாமல் போனதே கிடையாது, மேனுவல் ஃபார் ட்ரவுட் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதில் 51% இல்லைன்னா விவசாயிகளுக்கு வறட்சி மாநிலமாக அறிவித்து கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், 3 வருஷத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டும், நேஷனலைஸ் பேங்கெல்லாம் புது கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சுராஜ் அபியான் என்ற வழக்கிலே உச்சநீதிமன்றமும் 2014 தான் சொல்லியிருக்கு, தமிழகத்தில் 51% நடலைன்னா அது மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க, 90% நடவே இல்லை, இன்னைக்கு சாவடியே பண்ண முடியல. எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும், தமிழகத்தை எமர்ஜென்சி அறிவிக்கணும், இப்போ அறிவித்து எங்களுக்கு எங்கள் கடன்லாம் தள்ளுபடி பண்ணணும், வறட்சி மனம் அடிக்கணும், நதிகளை இணைக்கணும், அதுவரை வேலூர் தேர்தலை நடத்தக்கூடாது என்று நாங்கள் வேலூரில் போய் போராட இருக்கிறோம், எலெக்ஷன் கமிஷன் போய் மனு கொடுக்க இருக்கிறோம், முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம், எங்கள் விவசாயம்லாம் சாவறான், எதுக்கு தேர்தல் வேலூரில்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.